அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழகத்தில் உள்ள கோவில்களையும் அதன் சிறப்புகளையும் புராணங்களையும் அறிய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து சித்தர்கள் பற்றியும், சித்தர்கள்னா யாரு அப்படிங்கிறதோ, அந்த சித்தர்களோட ஜீவ சமாதிகள் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சித்தர்கள் அப்படின்னா சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது சிவசிந்தை உடையவர்கள். அவங்க வந்து சிவனை அகக்கண்ணில் தியானிச்சு அகக்கண்ணிலேயே அவரோட முழு தரிசனத்தை பெற்று அவங்களோட ஆத்மசக்தியை எழுப்பி செயற்கரிய செயல்களை செஞ்சு இந்த பிரபஞ்சத்துல வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறவங்க தாங்க சித்தர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல கோவில்கள்ல இந்த சித்தர்களோட ஜீவ சமாதிகள் வந்து அமைஞ்சிருக்குங்க. மத்த எல்லா கோவில்களை விடவும் இந்த ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும். அந்த கோவில்களோட மகிமை வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த கோவில்கள்ல போய் நாம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானித்து இறைவனை வேண்டுனா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படிங்கறது ஒரு ஆன்றோர்கள் வாக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா பழனி, திருப்பதி போன்ற கோவில்களுக்கு ஏன் இத்தனை கூட்டம் போகுது, அங்க போய் வேண்டுனா நம்ம வேண்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அங்க பழனியில போகரும் திருப்பதியில கொங்கனரும் ஜீவ சமாதி அடைஞ்சது தாங்க காரணம். இந்த உலகத்துல எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் அத்தனை சித்தர்களுக்குமே தலையாய சித்தர்களா இருக்கிறவங்க ஒரு 18 சித்தர்களுங்க. அவங்களோட ஆற்றல் வந்து அளப்பரியது. அந்த 18 சித்தர்களும் எந்தெந்த ஊர்ல ஜீவசமாதி ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாங்க. முதல் சித்தர் வந்து திருமூலருங்க. திருமூலர் வந்து சிதம்பரத்துல ஜீவசமாதி ஆயிருக்கிறாருங்க. அப்புறம் ராமதேவர், அவரு வந்து அழகர் மலையில ஜீவசமாதி ஆயிருக்கிறாரு. அப்புறம் அகஸ்தீசர், அவரு வந்து திருவனந்தபுரத்துல சமாதி ஆயிருக்கிறாருங்க. அப்புறம் கொங்கனர், அவர் வந்து திருப்பதியில ஜீவசமாதியா இருக்கிறாருங்க. அப்புறம் கமலமுனி, அவரு திருவாரூர்ல ஜீவசமாதியா இருக்கிறாருங்க. அப்புறம் சட்டமுனி, அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல ஜீவசமாதியா இருக்கிறாருங்க. அப்புறம் கருவூரார், அவர் வந்து கரூர்ல ஜீவசமாதியா இருக்கிறாருங்க. அப்புறம் சுந்தரனார், அவர் வந்து மதுரையில ஜீவசமாதியா இருக்கிறாரு. அப்புறம் வான்மீகர், அவர் வந்து எட்டுக்குடியில ஜீவசமாதியா இருக்கிறாருங்க. அப்புறம் நந்தி தேவர், அவர் வந்து காசியில ஜீவசமாதியா இருக்கிறாரு. அப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தர், அவர் வந்து சங்கரன் கோயில ஜீவசமாதியா இருக்கிறாரு. ஆனா நிறைய பேரு அவரை தவிர மருதமலையில தான் ஜீவசமாதியா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது போகருங்க. எழுது எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து பழனியில ஜீவ சமாதி ஆயிருக்கிறாரு. அடுத்தது மச்சமுனி, அவர் வந்து திருப்பரங்குன்றத்துல ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. அப்புறம் வந்து பதஞ்சலி, இவர் வந்து ராமேஸ்வரத்துல ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. அப்புறம் வந்து தன்வந்திரி, இவர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில்ல ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது கோரக்கர், இவர் வந்து பொய்யூர் அப்படிங்கிற இடத்துல ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது குதம்பை சித்தர், இவர் வந்து மாயவரத்துல ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. அதுக்கடுத்து 18th சித்தர் வந்து இடைக்காடர், அவர் வந்து திருவண்ணாமலையில ஜீவ சமாதி ஆயிருக்கிறாருங்க. இந்த 18 சித்தர்கள் மட்டும் இல்லாம எத்தனையோ சித்தர்கள் நிறைய கோவில்கள்ல வந்து ஜீவசமாதியா இருக்கிறாங்க. அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நிச்சயமா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க. நன்றி.